ஹலோ மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃப்ரீ மிக்ஸாலஜி கோர்ஸோட டே ஒன் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ப்ரைடல் கோன் அண்ட் ப்ராக்டிஸ் கோன் எப்படி வந்து மேக் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் ஆர் கப் ஏதாச்சும் உங்ககிட்ட என்ன இருக்கோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது வெயிட் மிஷின் எடுத்துக்கோங்க. ஸோ வெயிட் மிஷின் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அதோட மெஷர்மெண்ட் போட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம பவுடர் போடணும், சுகர் போடணும், அண்ட் தென் வாட்டருமே எடுத்துக்கோங்க. தென் ப்ரைடல் கோன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா யூகலிப்டஸ் ஆயில் அண்டு வந்து லாவெண்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. லாவெண்டர் ஆயில் இல்லைனா டீ ட்ரீ ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் எசென்ஷியல்ஸ் ஆயில் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து யூகலிப்டஸ் ஆயில், ரெண்டாவது வந்து டீ ட்ரீ ஆயில், அண்ட் மூணாவது வந்து லாவெண்டர் ஆயில். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ரெண்டு ஆயில் எடுத்துக்கலாம். தென் வாட்டர், அப்புறம் இந்த மாதிரி மெஷரிங் அந்த ஆயிலை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. தென் வந்து அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டாக மெகந்தி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. தென் டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாப்டுலா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மிஷின் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த கப்பை வந்து நான் இது மேலே வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 280 இருக்கா? ஸோ அதை வந்து நான் ஜீரோ பண்ணிக்கிறேன் ட்ரேஸ் பண்ணி. இன்றைக்கி வந்து நான் 50 கிராம்ஸ் போட்டு நான் என்ன மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் என்ன வந்து ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் போட்டு. அன்றைக்கி வந்து நான் ட்ரிபிள் ஃபில்டர் என்ன தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் கரெக்டாக 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 1 or 2 கிராம்ஸ் அதிகமாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எடுத்துக்கிறேன், மிஷின் எடுத்து இங்கே கீழே வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் போட்டதுக்கப்புறம் செகண்டாக வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 50 கிராம்ஸ் எண்ணெய் எடுத்திருக்கேன். 50 கிராம் எண்ணாக்கு வந்து 15 கிராம் வந்து நாம் வந்து சுகர் எடுக்கணும். ஆல்ரெடி நான் மெஷர்மெண்ட் போட்டு வச்சுருக்கேன் 50 கிராம் சுகருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் கூட ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 50 கிராம்ஸ் எண்ணாக்கு வந்து 15 கிராம் சுகர் எடுக்கணும், 15 கிராம் சுகர் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். நான் ஃபர்ஸ்ட்டே வந்து நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன், எப்போவுமே டை ரிலீஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் வாட்டர் ஊற்றியே மிக்ஸ் பண்ணுங்கள், கெட்டியாகவே இருக்கட்டும். ஆஃப்டர் டை ரிலீஸ்க்கு அப்புறம் நமக்கு எந்த மாதிரி இதில் கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லா பவுடருமே அந்த வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கோங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. இதுவே நீங்கள் எண்ணெய் பவுடர் வந்து 100 கிராம்ஸ் எடுத்தீங்கன்னா 30 கிராம் வந்து சுகர் எடுக்கணும், 30 மில்லி வந்து யூகலிப்டஸ் ஆயில் அண்டு ட்ரீட்டி ஆயில் ரெண்டும் சேர்ந்து 30 எடுக்கணும். 15 15னா நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து நான் 50 கிராம் எண்ணெய் பவுடருக்கு 15 கிராம் வந்து சுகர் எடுத்திருக்கேன் அண்டு 15 மில்லி வந்து யூகலிப்டஸ் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ 15 மில்லினா ரெண்டுமே சேர்த்து 15 மில்லின்னு எடுத்திருக்கேன். யூகலிப்டஸ் ஆயில் அண்டு ட்ரீட்டி ஆயில் ரெண்டுமே சேர்த்து. ஸோ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றுங்க.
ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கன்சிஸ்டன்சியே போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுக்கு மேலே வந்து வாட்டர் ஆட் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் பண்ணது எப்படின்னா, ஸோ இந்தளவுக்கு டை ரிலீஸ்க்கு முன்னாடி நான் இந்தளவுக்கு வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து அந்த எசென்சியல் ஆயில் ஊற்றி நம்ம டை ரிலீஸ்க்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எந்த கன்சிஸ்டன்சி, ஸ்டிங்கி கன்சிஸ்டன்சியா, ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி, எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அந்த கரெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ நான் ஸோ இதை கொஞ்சம் மட்டும் நம்ம வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ எல்லா இடத்துலையும் மர்ஜ் ஆகிற மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸ்லாம் இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு, ரவுண்ட் ரவுண்டாக. ஸோ அது வந்து இல்லாத மாதிரி கொஞ்சம் லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட் நம்ம ஃபுல்லாக அதை இது பண்ண முடியாது. டைரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு கிளியர் ஆகிடும், ஸ்மூத்தியாக ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ நான் இந்தளவுக்கு வாட்டர் ஊற்றி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ப்ராக்டிஸ் கோனுக்கும் அண்டு பிரைடல் கோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் கோன் பண்ணும்போது பேப்பரில் தான் போடுவீங்க, இல்லை ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான் நீங்கள் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த லாவெண்டர் ஆயில் அண்ட் யூகலிப்டஸ் ஆயில் அண்ட் டீ ட்ரீ ஆயில் இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் நீங்கள் ஊற்ற தேவையில்லை. ஸோ அது எதுக்கு நம்ம ஊற்றுறோன்னா, ஸ்ட்ரெயின்காக அந்த ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆயில் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெறும் இந்த மாதிரி வாட்டர் மட்டும் ஊற்றி சுகர் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி டைரிலீஸ்க்கு வச்சுட்டு ஒரு 10 to 15 hours வந்து டைரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஃபிகர் ஒர்க் போடுறீங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் டிசைன் போடுறீங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து ப்ராக்டிஸ் கொண்டு வந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்லை நாங்கள் ஆயில் ஊற்றணும் ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வேணும். ஆல்சோ வந்து சில பேர் சொல்கிறாங்க இந்த ஆயில் ஊற்றினா மட்டும்தான் நமக்கு அந்த நல்ல ஃப்ளோ வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் கோக்னட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, அது வந்து ரேட்டுமே அதிகம். ஸோ அதனால் நம்ம அதை வந்து வெறும் ப்ராக்டிஸ் பேப்பரில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஃப்ளோ கரெக்டாக எங்களுக்கு ஒரிஜினலாக வந்து நாங்கள் பிரைடலுக்கு போடுற மாதிரி எங்களுக்கு ப்ராக்டிஸில் வந்து அந்த ஃப்ளோ வரணும் கரெக்டாக அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வேணால் ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு மட்டும் வேணும், நான் எந்த ஆயில் ஊற்றல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஆயில் ஊற்றி ஆயில் ஊற்றாமல் இந்த மாதிரி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாட்டர் ஊற்றி நீங்கள் வந்து டைரிலீஸ்க்கு வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ டைரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஆஃப்டர் டைரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து ஃபில் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இது பிரைடலுக்கு தான் நான் போடுறேன், ஒரு பிரைட்க்கு வந்து நான் எனக்கு புக் ஆகிருக்கேன் இந்த மாதிரி நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் பிரைட்க்கு போடும்போது ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரைடல் கோன் மேக் பண்ணும்போது எங்கிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் போன கிளாஸ்லலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு எசென்ஷியல் ஆயிலாக ஊற்றினா போதும், லைக் யூக்கலிப்டஸ் ஆயில்னால் அது மட்டும் 50 grams வந்து 50 milli ஊற்றினா போதும், அப்படி இல்லாட்டி லாவெண்டர் ஆயில் ட்ரீ ஆயில் ஊற்றினா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்டே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பிரைட்க்கு போடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 essential oil வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். 2 oil வந்து நீங்கள் போட்டு தான் மேக் பண்ணணும். நான் பண்ண வரைக்குமே நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறது என்னென்னா, ரெண்டுமே நீங்கள் வந்து போட்டு தான் மேக் பண்ணணும். ஒன்று வந்து நீங்கள் யூக்கலிப்டஸ் ஆயில் ப்ளஸ் டீ ட்ரீ ஆயில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி யூக்கலிப்டஸ் ஆயில் ப்ளஸ் லாவெண்டர் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 2 எடுத்தால் தான் கரெக்ட் ஸ்ட்ரெயின் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரைடுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் வெறும் ஒரு யூக்கலிப்டஸ் ஆயில் மட்டும் போட்டு நம்பி நீங்கள் போட்டு பண்ணிவிட்டு போகாதீங்க. கரெக்டான ஸ்ட்ரெயின் கிடைக்குமாங்கிறது 100% சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் 2 oil ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 100 gram பவுடர் எடுத்திங்கன்னா ஒரு பிரைட்க்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதில் வந்து சுகர் 30 gram எடுத்துக்கோங்க. ஆல்சோ வந்து
யூகலிப்டஸ் ஆயில் ப்ளஸ் ட்ரீ ட்ரீ ஆயில் ஆர் வந்து யூகலிப்டஸ் ஆயில் ஆர் லெவெண்டர் ஆயில் யூகலிப்டஸ் ஆயில் ஆர் ட்ரீ ட்ரீ ஆயில் இந்த மாதிரி 15 மில்லி 15 மில்லி அப்படி எடுத்துக்கோங்க. ஒட்டுக்கா 30 30 எடுத்துடாதீங்க. ஸோ 30 மில்லியில் 100 கிராம் சுகர் 100 கிராம் என்ன பவுடருக்கு ஒன்று லெவெண்டர் ஆயில் 15 மில்லி யூகலிப்டஸ் ஆயில் 15 மில்லி அந்த மாதிரி எடுத்து 30 மில்லியை நீங்கள் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் மேக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்படி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக 100% உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு பிரைடுக்கு போட போகிறீங்கன்னா பிகாஸ் நம்ம வந்து ஒரு யூகலிப்டஸ் ஆயில் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம்னா 100% நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதுலேயே நமக்கு நல்ல டார்க் ஸ்டெயின் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில பிரைடு வந்து கேட்பாங்க, எனக்கு நல்லா ப்ரௌனாக ரொம்ப ரெட்டிஷாக நல்ல டார்க் ஸ்டெயின் கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆல்சோ வந்து ரொம்ப டார்க் ஸ்கின் உள்ளவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு வராது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம கண்டிப்பாக வந்து ரெண்டு ஆயிலும் நம்ம எடுக்கணும். ஒன்று நீங்கள் லேவெண்டர் இந்த மாதிரி ட்ரீட்டி அப்படி இல்லாட்டி யூகலிப்டஸ் ஆயில் அண்ட் லேவெண்டர் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து 100% ஸ்ட்ரெயின் கிடைக்கும். வந்து நான் வந்து பிரைடுக்கு மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு பிரைட் போடுறதுக்காக தான் நான் வந்து இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு குவான்டிட்டியில் இந்த குவான்டிட்டியில். ஸோ அதனால் நான் வந்து ரெண்டு ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து யூகலிப்டஸ் ஆயிலு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது வந்து யூகலிப்டஸ் ஆயில், இது வந்து ட்ரீ ட்ரீ ஆயிலு டீ ட்ரீ ஆயில். ஸோ இது ரெண்டுமே நான் வந்து இப்போது 50 கிராம்ஸ் இருக்கா, ஸோ இது 50 கிராம் எண்ணெய் பவுடர் எடுத்திருக்கோம், 50 கிராம் சுகர் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், 50 கிராம் எண்ணெய் பவுடருக்கு நம்ம 15 மில்லி 15 மில்லி வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ பிரைட் ப்ரிப்பேர் பண்ணுற இதை ப்ராக்டிஸ் கோனாக இருந்தால் நான் எந்த ஆயில் எடுக்க மாட்டேன், ஜஸ்ட் வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணி எனக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சியில் நான் கோனில் ஃபில் பண்ணிப்பேன். இப்போ நான் பிரைடுக்கு மிக்ஸ் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன், வெறும் யூகலிப்டஸ் ஆயில் மட்டும் நான் எடுக்காமல் நான் வந்து டீ ட்ரீ ஆயிலும் சேர்த்து எடுத்திருக்கேன். சேம் குவான்டிட்டியில் எடுக்கணும். நான் இப்போ 15 கிராம் பவுடருக்கு வந்து 15 மில்லி எசென்ஷியல் ஆயில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக இந்த ரெண்டு நிறைய பேர் சொல்கிறாங்க வெறும் எசென்ஷியல் யூகலிப்டஸ் ஆயில் யூஸ் பண்ணாலே போதும்னு சொல்கிறாங்க. பட் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் பெட்டர் வந்து ரெண்டும் யூஸ் பண்ணிக்கிறதா பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து நான் உங்களுக்கு இதில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்களேன் நான் வந்து கரெக்டாக வந்து இங்கே மெஷர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து 15 மில்லி வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இங்கே. ஸோ ரெண்டும் சேர்த்து நான் 15 மில்லி எடுத்திருக்கேன், 50 கிராம் எண்ணெய் பவுடருக்கு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி மெஷர் கப் வச்சுக்கோங்க ஆயில் மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ கரெக்ட் குவான்டிட்டியில் வந்து நீங்கள் வந்து அதை மெஷர் பண்ணி நீங்கள் போடும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஸ்ட்ரெயின் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரிங்கி ஸ்மூத்தினஸ் எல்லாமே வந்து அந்த மெகந்தியில் வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வரும். ஸோ இப்போ நான் போடுறேன் பாருங்கள், போட்டு உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி நமக்கு ஆயில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்கள் நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகி எல்லாத்துக்கூடையும் அந்த ஆயில் அண்டு சுகர் அண்டு பவுடர் கூட வந்து நீங்கள் மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்மூத்தியாக வாட்டரியாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த ஆயிலோட சேர்த்து. இந்த ஆயிலுமே அந்த பவுடர் கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும், நம்ம மிக்ஸ் பண்ண அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு தனியாக போகும் பாருங்களேன். உங்களுக்கே அது தெரியும் இந்த வீடியோ பார்க்கும்போது. பட் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்தளவுக்கு தான் அந்த பவுடர் கூட போய் அது வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது தனியாக இருக்க மாதிரியே இருக்கும், நமக்கு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும், அது வந்து தனியாக போகிற மாதிரியே இருக்கும். பட் வந்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ண அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த மெகந்தி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ஆயில் கூட வந்து அந்த மெகந்தி வந்து நல்லா மோஜ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த ஆயில் மட்டும் தனியாக நிற்காத மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க.
உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்கும். பட் வந்து நீங்கள் ஒரு 5 to 6 டைம் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஸோ இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போக போகவே உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்துடும். ஸோ நீங்கள் இந்த சேம் மெஷர்மெண்ட்டில் சேம் ப்ரொசீஜரில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து தனியாகவே போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. ஆயில் ஊற்றி ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மர்ஜ் ஆகாமல் ஒரு மாதிரி அல்வா கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. பட் இப்போ பாருங்களேன், ஸோ அந்த ஆயில் வந்து நல்லா வந்து அந்த மெகந்தி கூட வந்து நல்லா மர்ஜ் ஆகி மிக்ஸ் ஆகி எப்படி தெரியுது பாருங்கள். ஸோ இதுலேருந்துமே நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் அந்த ஆயில் அண்டு சுகர் அதெல்லாம் வந்து அந்த ஹெனா கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகி, ஸோ அதில் நிறையா லம்ஸ் அண்டு டஸ்ட் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும், அதில் வந்து நல்லா கிளியர் ஆகும். ஸோ இப்போவும் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் கோன் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ அது வந்து நம்ம பிரைடலுக்கு ஸ்டெயின் வரணுங்கிறதுக்காக அண்ட் ஸ்மூத்தினஸ் வரணுங்கிறதுக்காக தான் நம்ம அது எடுக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அப்படி வேணும் ப்ராக்டிஸ் கோனுக்கு, எனக்கு அந்த ஸ்ட்ரிங்கி ஸ்மூத்தியாக வேணும், அந்த ஃப்ளோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வெறும் வாட்டர் அண்ட் சுகர் மட்டும் எடுத்து டை ரிலீஸ்க்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கோனில் ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பிரைடல் கோனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஆயில் எடுக்கக்கூடாது. அந்த யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்துருக்குறீங்கன்னா அது கூட சேம் குவான்டிட்டியில் நீங்கள் வந்து ஒன்று ட்ரீட்ரி ஆயில் அண்ட் லாவெண்டர் ஆயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் 100% ஸ்ட்ரெயின் கிடைக்கும். அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க வெறும் யூக்கலிப்டஸ் ஆயில் எடுத்தால் போதுன்னு. பட் வந்து அது நம்ம வந்து ஷுவராக சொல்ல முடியாது, கண்டிப்பாக வந்து நமக்கு 100% ஸ்ட்ரெயின் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அதுதான் நம் பெட்டரு. முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த லம்ஸ் அண்ட் டஸ்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் பாதி தெரியாத அளவுக்காச்சும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைம்லேயே வந்து டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேணுங்கிற வாட்டர்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆல்சோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பவுடர் போட்டு சுகர் போட்டு அந்த எசென்ஷியல் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சிலர் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் வந்து டை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஃபர்ஸ்ட் அதிகமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க டை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. பிகாஸ் வந்து இப்போ நம்ம நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஆஃப்டர் டை ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ நமக்கு இப்போ ஒரு ஃபிகர் டிசைன் போடுறோம் அண்ட் நெகட்டிவ் டிசைன் அந்த மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சியாக கொண்டு வர முடியாது. ஃபஸ்ட்டே நம்ம அதிகமாக வாட்டர் ஊற்றிட்டோன்னா. ஸோ இதுவே வந்து நீங்கள் அந்த மாதிரி கெட்டியாக வச்சுட்டு டை ரிலீஸ்க்கு விட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணும், ஸ்மூத்தி ஸ்ட்ரிங்கி அல்சோ ஃபிகர் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இல்லை வந்து நெகட்டிவ் டிசைன் போடுறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஊற்றி நீங்கள் எவ்வளோ வேணுமோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப அந்த டைமில் நீங்கள் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து டை ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படி வந்து அது வந்து மிக்ஸ் பண்ணி எவ்வளோ வாட்டர் ஊற்றி எந்த கன்சிஸ்டன்சியில் எந்த டிசைன் போடும்போது உங்களுக்கு எந்த எவ்வளோ வாட்டர் ஊற்றணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா நான் மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ லம்ஸ் அண்டு டஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துல உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உருண்டு உருண்டையாக இங்கே இங்கே இங்கெல்லாம் உருண்டையாக இருந்துச்சு தெரிஞ்சுங்களா, இப்போ பாருங்களேன். ஸோ லைட்டாக மட்டும்தான் அங்கங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது, நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதில் தான் இருக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு டை ரிலீஸ்க்கு முன்னாடி நீங்கள் மிக்ஸ் பண்ணி டை ரிலீஸ்க்கு வைங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டை ரிலீஸ்க்கு அப்புறம் நமக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாட்டர் ஊற்றுறமா மிக்ஸ் பண்ணுமா, ஸோ கன்சிஸ்டன்சி வந்துதா, தென் கோனை ஃபில் பண்ணணும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ்லாம் டை ரிலீஸ்க்கு முன்னாடியே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லம்ஸ் அண்ட் டஸ்ட் வந்து அவ்வளோக்கா நமக்கு இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் நான் வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, எவ்வளோ லம்ஸ் அண்டு டஸ்ட் இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், அந்த உரண்டு உரண்டையாக அந்த சுகர் பால் மாதிரி எப்படி அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக தெரிஞ்சுது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ பாருங்கள் அதில் எவ்வளோ ஒரு அதில் ஒரு 20% தான் தெரியுது நமக்கு.
ஸோ அப்போ வந்து நான் பண்ணும்போது அவ்வளோ கிளியராக நமக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், அதில் எவ்வளோ எப்படி தெரியுதுன்னு பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. ஸோ எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, டைரிலீஸ்க்கு முன்னாடியே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிளியராக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரிலீஸ்க்கு விடுங்கன்னு சொல்லி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நமக்கு இங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா, ஸோ ரவுண்ட் ரவுண்டாக இங்கே 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 இங்கெல்லாம் தெரியுதுல்ல. ஸோ அந்த மாதிரி தெரியறது எல்லாமே டைரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்படி நீங்கள் வந்து பண்ணி பாருங்களேன், மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அது எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே வந்து நமக்கு இது தெரியறது எல்லாமே சில டைம் வந்து அது டஸ்ட்டாக இருக்கும், இல்லை லம்ஸாக இருக்கும், அப்படி இல்லாத்தையும் அந்த சுகர் போடுறல, நம்ம பெரிய பெரிய சுகர் போடுறல, சுகர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம இப்போ யூஸ் பண்ணது வந்து நம்ம பெரிய சுகர் தான், லைக் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதுவாக கூட அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கு இப்போக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100% லம்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 10% 20% தான் இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த சுகரோட அந்த பால் தான், சுகர் பால் தான் வந்து அதுக்கு வந்து இருக்கும். அது வந்து டைம் எடுக்கும் அதை மெல்ட் ஆகிறதுக்கு. ஸோ அது வந்து நம்ம ஆஃப்டர் டைரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா அது எல்லாமே கரெக்டாக வந்து அதோட மிக்ஸ் ஆகி இதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் டைரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா போதும். ஸோ இந்த ஸ்பூனில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க, இப்படி எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் இருந்தால் நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் அதோட மூடி இருக்குல்ல க்ளோஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதை மூடி போட்டு இதுக்கு மேலே நீங்கள் மூடிடலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏர்டைட் கண்டெய்னர் உங்கள்கிட்ட இல்லை, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வீட்டில் இருக்க கப் இருக்குது பார்த்தீங்களா, சில்வர் கப் இல்லை பிளாஸ்டிக் கப் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து எங்கிட்ட மூடி இல்லை, அது மூடுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் அதுக்கு மேலே பிளேட் வச்சுட்டு ஒரு வெயிட் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு கல், வீட்டில் யூஸ் பண்ணுற கல் அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, டம்ளராக சோம்பில் வந்து வாட்டர் வந்து நீங்கள் எடுத்து அந்த பிளேட்டுக்கு மேலே அப்படியே வெயிட்டாக நல்லா வெயிட் வர மாதிரி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து நான் டைரிலீஸ்க்கு விட போகிறேன். ஸோ டைரிலீஸ்க்கு விடுறதுக்கு முன்னாடி, ஸோ மேலே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குங்களா, ஸோ இது வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் மட்டும் மேலே வந்து இப்படி வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1 or 2 ஸ்பூன் வந்து இப்படி மேலே வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் இப்படி வந்து இது பண்ணிக்கிறேன், இது வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ எப்போவுமே டைரிலீஸ்க்கு விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து 1 or 2 ஸ்பூன் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரிலீஸ்க்கு வந்து விடுங்க. இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த வாட்டருமே உள்ளேயுமே ட்ரை ஆகாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு எங்கிட்ட இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏர்டைட் கண்டெய்னர் அண்ட் இதோட க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இருக்குது, பட் உங்கள் கிட்டே இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பவுலோ இல்லை சில்வர் பவுலோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை கூட போட்டு ஒரு மேலே பிளேட் மாதிரி வச்சு கூட அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஏர்டைட் கண்டெய்னரே யூஸ் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து நான் ஒரு 10 to 12 hours வந்து 10 to 15 hours வந்து வைக்க போகிறேன். நான் வச்சுட்டு உங்களுக்கு வந்து டைரி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ அது எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அது எப்படி கோனில் ஃபில் பண்ணுறது, ஸோ அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், எந்த ஃபிகர் ஒர்க் போட்டால் என்ன ப்ரைடலில் வந்து என்ன டிசைன் போட்டால் எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணணும், அது எப்படி கோன் ரோல் பண்ணுற சீல் பண்ணுற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் ப்ராக்டிஸ் கோனுக்கும் ப்ரைடல் கோனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வர கம்மிங் வீடியோவில் வந்து நான் வந்து நெயில் கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ
ஃபைனலாக ஒன்றையில் மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ இது ஃப்ரீ கிளாஸு, ஸோ இது நிறையா லேர்ன் பண்ண முடியாது, அதிகமாக டிப்ஸ் சொல்ல மாட்டாங்க, அதிகமாக இதில் வந்து எதுவும் கற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால், அது ரொம்ப சின்ன டவுட்டாக இருந்தாலும் சரி பெரிய டவுட்டாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக வந்து கேளுங்க, யூடியூப்பில் கேளுங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள், அப்படி இல்லாச்சும் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க, இல்லை டைரெக்டாக என்கிட்ட கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா டவுட்டுமே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ யூடியூப்பில் இன்ஸ்டால் இதெல்லாம் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து இன்ஸ்டாவாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட ஐடியா, அண்ட் யூடியூபாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.